வெல்கம் டு ஸ்டாக் பேசிக்ஸ். இது உங்கள் பங்குச்சந்தைக்கான உலகம். இந்த சேனல் மூலமாக நம்ம பங்குச்சந்தைனா என்ன, அதனோட ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், பேட்டர்னிங், ட்ரேடிங், இது போன்ற பல விஷயங்களை கற்றுக்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படி ஒரு கம்பெனியோட வெல்த் அண்ட் ஃபைனான்ஷியலை செக் பண்ணுறதுக்கு பல ரேஷியோக்கள் யூஸ் பண்ணுறாங்க. லைக் லிக்விடிட்டி ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, இப்படின்னு பல ரேஷியோக்கள் யூஸ் பண்ணுறாங்க. சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் லயபிலிட்டி தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத ஒரு சில ரேஷியோக்கள் மூலமாக அரைவ் பண்ணுறது தான் இந்த சால்வன்சி ரேஷியோ. சால்வன்சி ரேஷியோ வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதோட யூசஸ், மற்றும் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் போர்ஷனுக்கு ஒரு வருடத்துக்கு பே பண்ண வேண்டிய அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பணத்தை அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து எவ்வளவு ஈஸியாக பே பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இப்போது ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கம்பெனி டெப்ட் மூலமாக ஃபைனான்சிங் பண்ணப்பட்டிருக்கு சம் போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது லாங் டேர்ம் டெப்ட். இப்போ அந்த லாங் டேர்ம் டெப்ட் போர்ஷனுக்கு கம்பெனி இயர்லி பிரின்சிபலுக்கு சம் அமௌண்ட் பே பண்ணணும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சம் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோங்கிறது ஒன்லி இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணுற ரேஷியோ அப்படிங்கிறதுனால, இப்போ அந்த லாங் டேர்ம் டெப்ட் போர்ஷனுக்கு கம்பெனி 10,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னா, அவங்க அட்லீஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து ஒரு 40,000 அல்லது 50,000 ரூபாய் ஜென்ரேட் பண்ண மட்டும்தான் அந்த 10,000 ரூபாய் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் அந்த கம்பெனி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து ஒன்லி 15,000 to 20,000 தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனையும் இதர தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இந்த ரேஷியோ மெயினாக பேங்க்ஸ் மற்றும் கடன் வழங்குபவருக்கு கடன் கொடுக்கிற கம்பெனியோட டெப்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணுறாங்க. எந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதிகமாக இருக்குதோ அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை ஈஸியாக ரீபே பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கிறத நம்ம இந்த ரேஷியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு டெப்ட் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட டெப்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டியை அவங்க தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டியை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி, அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட ஃபார்முலா எபிட் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இதில் சொல்லப்படுற எபிட்டுங்கிறது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். நம்ம சேனலில் எபிட்னா என்ன, எபிட்டானா என்னன்னு ஒரு செப்பரேட்டான வீடியோ இருக்கும். அதை பார்த்து இந்த எபிட் அண்ட் எபிட்டாவை எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதோட ஃபார்முலா என்ன, ஒரு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட லாங் டேர்ம் டெப்ட்டுக்கு ஒரு வருடத்துக்கு அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற அமௌண்ட் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் மற்றும் பேங்க்ஸ் கம்பெனிஸ் இந்த ஃபார்முலாவை இன்னொரு வழியில் அரை பண்ணுவாங்க. அதாவது செகண்ட் ஃபார்முலாவான எபிட்டா டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ், இதன் மூலமாக அரை பண்ணுவாங்க. இதில் சொல்லப்படுற எபிட்டா அப்படிங்கிறது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். இதில் சொல்லப்படுற டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் இரண்டு அமௌண்ட்டுமே ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோ இல்லைங்கிறதுனால, அதாவது அக்கௌண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால சில கம்பெனிஸ் இந்த செகண்ட் ஃபார்முலாவை ப்ரிஃபர் பண்ணி அரை பண்ணுவாங்க. இந்த இரண்டு ஃபார்முலா மூலமாக அரை பண்ணும்போது எபிட்டை யூஸ் பண்ணி அரை பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மினிமலாகவும், எபிட்டாவை யூஸ் பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஜஸ்ட் அதிகமாகவும் அறிவாகும். ஸோ சில கம்பெனிஸ் இந்த செகண்ட் ஃபார்முலாவை ப்ரிஃபர் பண்ணும்போது அவங்களோட லோன் எலிஜிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இரண்டு ஃபார்முலாவிலையும் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரே செக்டரில் இருக்கிற இரண்டு கம்பெனியில் கம்பேர் பண்ணும்போது ஒரே ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த கம்பெனிகளில் எந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பெட்டராக இருக்குன்னு நம்ம தீர்மானிக்க முடியும். நம்ம இதை எப்படி ஒரு கம்பெனி உதாரணமாக வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எஸ்பிஎன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கம்பெனியோட எபிட்டுங்கிறது 5 lakhs அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது 1 lakh அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி நம்ம அரைவ் பண்ணுற ரேஷியோங்கிறது 5 lakhs/1 நம்ம 5 அரைவாகுது. இது பெட்டர், ஏன்னா ஐடியல் ரேஷியோவான 3 ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதில் 5 அந்த கம்பெனியோட ஒரு வருடத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் தேவைக்கான ஒவ்வொரு 1 rupees அவங்க 5 rupees ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் இந்த எபிட்டுங்கிறது
கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் கிளியராக ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்க முடியும். சப்போஸ் அவங்க இந்த எபிட்டை வந்து கிளியராக கொடுக்கல, அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் போர்ஷனில் நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் டேக்ஸ் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுறதன் மூலமாக அந்த எபிட்டை அரைவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எபிட்டோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டையும் அமோர்டைசேஷன் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணுவதன் மூலமாக இந்த எபிட்டாவை அரைவ் பண்ண முடியும். இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது லைவா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூசஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட ஐடியல் ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக 3 அரைவாகணும். எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அது பெட்டர். இந்த ஐடியல் ரேஷியோங்கிறது ஒவ்வொரு செக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பொதுவாக கன்சிஸ்டன்ஸாக ரெவன்யூ அண்ட் கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனிஸுக்கு பேங்க்ஸ் மற்றும் சில ஃபண்ட் மேனேஜர் அப் டு 2 வரைக்குமே இதை அலோவ் பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணுவாங்க. லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் பவர் செக்டர் கம்பெனிஸுக்கு மினிமம் 2 வரைக்குமே கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 2க்கும் குறைவாக அரைவாச்சுன்னா அந்த கம்பெனி ஸ்ட்ரகிள் ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ரகிளிங் ஆகுது அப்படின்னு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த கம்பெனி இமீடியட்டாக அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான தேவைகளை பண்ணணும். அதை செய்ய தவறுகிற பட்சத்தில் அந்த கம்பெனி பேங்க்ரப்டி அதாவது திவால் நிலைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லெண்டர்ஸ் மற்றும் கிரெடிட்டர்ஸுக்கு ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்கறதுக்கான ரிஸ்க்கை இந்த ரேஷியோ மூலமாக அவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஹை ரேஷியோ இருக்கிறது பெட்டர். ஒரு கம்பெனிக்கு ஐசிஆர் ரேஷியோ அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கான லோன் ரிக்குயர்மெண்ட்டை அதிகமாக்குறதுக்கும் அந்த லோனுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்ஸில் நெகோஷியேட் பண்ணுறதுக்கும் இந்த ஐசிஆர் ரேஷியோ மூலமாக அவங்க யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதாவது ஐசிஆர் ரேஷியோவை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து லைவாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுற மணி கண்ட்ரோல் வெப்சைட்டை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேருந்து இந்த விப்ரோ லிமிட்டடோட ஆனுவல் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அதிலேருந்து நம்ம எப்படி இந்த ஐசிஆர் ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ இந்த விப்ரோ லிமிட்டடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கன்சாலிடேட்டட் ஆனுவல் 2020 ரிப்போர்ட்டை நடத்துக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா படி நம்ம அரைவ் பண்ணுறதுக்கு தேவையான ரிக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எபிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த விப்ரோ லிமிட்டடோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டில் எபிட்டுங்கிற போர்ஷன் கிளியராக கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்ம இதை இன்னொரு வகையில் அரைவ் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் டேக்ஸ் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸான எபிட் அரைவாகும். இந்த விப்ரோ லிமிட்டடில் அவங்க ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, அதாவது 12,249 கொடுத்துருக்காங்க. அதாவது டேக்ஸுக்கு முந்தைய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை மட்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு எபிட் வேல்யூ அரைவாகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை எங்கே ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் போர்ஷனில் ஃபைனான்சிங் காஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது 732.8 க்ரோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வேல்யூ தான் இந்த கம்பெனியோட எபிட் விப்ரோ லிமிட்டடுக்கு 12,981.8 க்ரோஸாக இருக்குது. இந்த எபிட்டிலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸான ஃபைனான்சிங் காஸ்ட்டான 732.8 க்ரோஸை டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. விப்ரோ லிமிட்டடுக்கு நம்ம அரைவ் பண்ணுற ரேஷியோ பார்த்திங்கன்னா 17.72. இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவை இது மாதிரி நம்ம ஃபார்முலா மூலமாகவும் அரைவ் பண்ணலாம், அல்லது டைரெக்டாகவும் தெரிஞ்சுக்கலாம். டைரெக்டாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அவங்க ரேஷியோஸ்னு ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஷியோஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த கன்சாலிடேட்டட் ரேஷியோஸை பார்த்தீங்கன்னா அதில் கவரேஜ் ரேஷியோக்கு கீழே இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதாவது 17.72 கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாகவும் நம்ம டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ மூலமாக இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோனா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதோட எக்ஸாம்பிள் எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.